திமுக நிர்வாகிகள் வர்க்கர்ஸ் எல்லாரையும் வந்து வீட்டில் இருங்க விலகி இருங்க அப்படின்னு அறிவுரை கூறியிருக்காரு. எத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து 88வது நாள் நினைக்கிறேன் லாக்டவுன் ஆகி, எவ்வளவு பெரிய விலை கொடுத்து இன்னைக்கு வந்து இந்த கண்ட்ரோல் தமிழக அரசாங்கம் பெற்றிருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும். 88 நாள் ஆனாலும் இப்போவது அந்த சரியான அறிவுரையை சொன்ன எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போது கடந்த 8 நாட்களாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் தண்டையார்பேட்டை ஜோனில். நான் வந்த அன்னைக்கு 8 நாள் முன்னால் சத்தம் போடாமல் 8 நாள் முன்னால் ஆக்டிவ் கேசஸ் மற்றும் இறப்பு ஆகிய இரண்டிலும் முதலிடத்தில் இருந்த தண்டையார்பேட் ஜோன் இப்போ வந்து இறப்பு எண்ணிக்கையில் 4வது இடத்துக்கு சென்றிருக்கிறது. ஆக்டிவ் கேசஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் கேசஸில் 3வது இடத்துக்கு வந்திருக்கு. நேற்று வரை ஆக்டிவ் கேசஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி பார்க்குற கேசஸ் வந்து 2018 குணமாகி வீடு திரும்பியவர்கள் 2156. ஸோ 51 விழுக்காடு இன்றைக்கி குணமாயிருக்கிறாங்க. இறப்பு 52 நம்ம வந்து இந்த இடத்துல முடிந்தவரை இறப்பு விகிதத்தை குறைவாக வச்சுருக்கிறதுக்காக ஏர்லி டிடெக்ஷன் முன்னாலே வந்து நம்ம அவங்க அடையாளப்படுத்துறதுக்காக 36 ஃபீவர் கிளினிக்ஸ் நடந்துகிட்ருக்கு. காய்ச்சல் முகாம்கள் ஒரு 36 நடந்துகிட்ருக்கு. களத்திலிருந்து பணியாற்றக்கூடிய ரீச் அவுட் ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து எண்ணிக்கை இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறோம். ஐசிடிஎஸ்லேருந்து 92 பேர் வந்து ஒர்க் பண்ண வந்துட்டாங்க. அதுபோல் இளைஞர்கள் ஒரு 300 பேர் இங்கே தேர்ந்தெடுத்து அவர்களையும் களப்பணியாற்ற அனுப்பியிருக்கிறோம். ஸோ இந்த இன்றைக்கியில் வந்து இன்றைக்கிலேருந்து 2200 பேர் இப்போ வந்து களத்திலிருந்து அந்த ஐஎல்ஐ சிம்டம்ஸ் அடையாளப்படுத்துறது. அதனால் இப்போது 36 நம்ம உயர்த்தினா கூட ஃபீவர் கிளினிக் 36 இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒவ்வொரு ஃபீவர் கிளினிக்லேயும் 100லேருந்து 120 பேர் வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்டிங் வெஹிக்கிள்ஸ் வந்து 16 அதிகப்படுத்தியிருக்கோம். அதில் இன்னும் கொஞ்சம் டெக்னீஷியன்ஸ் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறதுனால ஒரு டெக்னீஷியன் 2 வண்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அதை உடனே மாற்றி அமைக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறோம். நாளையிலேருந்து 16 வண்டிக்கு 16 டெக்னீஷியன்ஸ் இருக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுக்குவோம். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு கேம்ப் 2 கேம்ப்புக்கு ஒரு டெஸ்டிங் வேன் வந்து அனுப்புறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இது ஒரு சின்ன குறைபாடு. இதை இன்றைக்கி உடனே நிவர்த்தி செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறோம். ஏன்னா மாண்பு முதல்வர் அவர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து மருத்துவ பணியாளர்கள் இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. டாக்டர்ஸ் எண்ணிக்கை நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்க. லேப் டெக்னீஷியன்ஸ் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அது இன்றிலிருந்து வர துவங்குவாங்கன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது நிறைவு வரும் பொழுது இந்த கேப் க்ளோஸ் ஆகிடும். அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம அடையாளப்படுத்துகிற ஐஎல்ஐ சிம்டம்ஸோடு அடையாளப்படுத்துகிறவங்க வெயிட் பண்ண வேண்டிய டயத்தை குறைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே கூட ஒருத்தர் வந்து 3-4 hours வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. அது இல்லாமல் வந்த உடனே அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். நாளைக்கு அந்த சித்த மருத்துவத்தின் மூலமாக க்யூர் பண்ணுற சென்டர் நம்ம வியாசப்பாடி டாக்டர் அம்பேத்கர் கலை அறிவியல் கல்லூரியில் நாளைக்கு திறக்க இருக்கும். அதில் ஒரு 224 பெட்ஸு உருவாக்கப்பட்டிருக்கு. முக்கியமான முயற்சி. ஏன்னா இதுவரைக்கும் சென்னையில் ஒரு சென்டர் ஆரம்பித்தோம் அண்ணா நகரில். அதில் வந்து 35 பேர் கெப்பாசிட்டி வச்சு தான் இப்போ அவங்கள குணப்படுத்தியிருக்கிறாங்க. 35ல் 33 பேர் குணமடைஞ்சிட்டாங்க. 2 பேர் குணமடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை விட கொஞ்சம் பல மடங்கு அதிக உள்ள கெப்பாசிட்டி இங்கே வியாசப்பாடியில் உருவாக்கப்பட்டு வருகிறது. நாளையிலேருந்து அது துவங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த ஊரடங்கு உத்தரவு பொதுமக்களால் வரவேற்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற அமைப்புகள் பலவும் இங்கே நம்ம இப்போ தண்டையார்பேட்டை ஜோனில் இங்கே இருக்கிற பல அமைப்புகள், குறிப்பாக ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் பாடிஸ், வணிக சங்கங்கள், இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்குறோம். அவங்க மூலமாக இது வந்து நல்லா அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. ஏன்னா இப்போதைக்கு போலீஸ் வந்து கேஸ் போட்டு அவங்கள உள்ளே இருக்கணும் அது மாதிரி சொல்கிறது ஒரு பக்கம். அந்த எண்ணிக்கை இன்றைக்கி குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. முதல்ல 8 பேர் நம்ம கேஸ் போட்டோம், பாசிட்டிவ் இருக்கிறவங்க வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கேஸ் போட்டு, அதுக்கு அடுத்த நாள் 1, அதுக்கு அடுத்த 2 நாளும் 0-0 வந்திருக்கு. யாருமே அந்த வயலேஷன் பண்ணலை.
ரோட்ல இருக்கிற வயலேஷன்ஸ் அந்த எண்ணிக்கையும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அது இப்போ முழு ஊரடங்கு 19ஆம் தேதி காலையில் இருந்துன்றது எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இப்போ ஆட்டோ பிரச்சாரம் துவங்கியிருக்கிறோம். ஏற்கனவே போயிட்டுருக்கிற ஆட்டோக்கள் ஒரு ஜோனுக்கு ஒரு வார்டுக்கு ஒரு ஆட்டோன்னு இருக்கிறத இப்போ அதிகப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அது நாளையிலிருந்து அதிகமாக இயங்க துவங்கும். இந்த கவுன்சிலிங் சென்டர் முழுமையாக இயங்க துவங்கிடுச்சு. 42 டீச்சர்ஸ் அந்த கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ப்ராட்பேஸ்டாக இருக்கிற கவுன்சிலிங், இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஹோம் குவாரண்டைனில் இருக்கிற அந்த 2018 பேர் அவங்களோட நம்பர் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து இவங்களே ப்ரோஆக்டிவ் கால், இது வரைக்கும் அவங்க கால் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு இருந்தது, இனிமேல் இவங்களே கால் பண்ணி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஃபெசிலிட்டி குவாரண்டைன் சென்டர் 2 இடங்கள் உருவாக்கியிருக்கோம். அதில் இருக்கிறவங்களுக்கும் இவங்க ஃபோன் பண்ணி பேசுகிற பணியை நம்ம கொடுத்துருக்குறோம். ஃபுல் கெப்பாசிட்டியில் அந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ் இயங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் விழிப்புணர்வு அதிகமாக ஆக, ஒத்துழைப்பு அதிகமாக ஆக, கொரோனா வந்து கட்டுக்குள் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். முதல்வர் அறிவித்த இந்த ஊரடங்கு மக்களால் வரவேற்கப்படுகிறது. நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த கர்வ் ஃப்ளாட் ஆகிறது, ஃப்ளாட்டனிங் த கர்வ் என்பது வெகு விரைவில் நிகழும் என்று நம்புகிறோம். தண்டையார்பட்டு ஜோனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அது நிகழ துவங்கி இருக்குதுன்னு நினைக்கிறோம். புது கேசஸ் பார்த்திங்கன்னா கடந்த 3 நாட்களாக 146, 154, 144 என்ற அளவிலே இருக்கிறது. இந்த ஜோனில் 213 வரைக்கும் போன காலகட்டம் இருந்திருக்கு. 213லேருந்து 197, 179, 146, 154, 144 ஒரு சீராக இருக்கிறது. இது இறங்கு முகம்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு சீராக இருக்கிறது. 2 நாட்களில் வந்து மொத்த ஹாஸ்பிட்டலைஸ்ட் கேசஸ் வந்து குறைந்த அதிசயம் நடந்தது. அதாவது 11th -53, 13th வந்து -261. ஸோ இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இடத்துல இன்னும் மக்களுடைய கோஆப்ரேஷன் அதிகமாகும்போது இந்த மாண்புகு முதல்வர் அவர்கள் இவ்வளவு முயற்சிகள் எடுத்து களத்தில் இத்தனை பேர் நின்று போராடும் அத்தனை பேர் உழைப்பும் வந்து கண்டிப்பாக அது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லை, அது பார்த்தேன், நானும் அந்த அறிக்கையை பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் களத்திலிருந்து பணியாற்றக்கூடியவங்க பார்வையில் பார்த்தோம்னா இது வந்து அநியாயமான ஒரு அறிக்கை. ஏன்னா இவ்வளவு பேர் இவ்வளவு கடின உழைப்பு போடுறவங்க அவ்வளோ பேரும் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. கர்வை ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது, நம்ம எவ்வளவு எல்லா தளங்கள்லையும் இதுக்கு முயற்சி எடுத்தாச்சு. நேற்று கேபினட் மீட்டிங் இருந்தது. கேபினட் மீட்டிங் முதல்வர் அநேகமாக 2 வாரத்துக்கு ஒரு கேபினட் மீட்டிங் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. எல்லா அமைச்சர்களையும் கலந்து கொண்டு, ஏன்னா அமைச்சர்களுக்கு இருக்கிற இடையில இருக்கிற ஈகோ பிரச்சனைன்னு அவர் அறிக்கை விட்டுருக்காரு. அதில் எந்த ஈகோ பிரச்சனையும் யாரு கூடயும் கிடையாது. அது குறிப்பாக அவர் ஹெல்த்து உள்ளாட்சின்னு திருப்பி பதிவு பண்ணுறாரு, அது உண்மை கிடையாது. இதே இடத்துல ஜோனல் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, இதே இடத்துல வந்து போலீஸோட ஹெட் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ங்க இருக்கிறாங்க. எல்லோரும் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து அமைச்சர்கள் அந்த இடத்துல இருந்து பணியை செஞ்சிட்ருக்கோம். எந்த ஒரு டிஸ்டனன்ஸ் இருந்தாலும் உடனே அது தீர்க்கப்படுகிறது. அவங்கவுங்க ஒரு ஃபோன் எடுத்து பேசி கரெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து இதை சொல்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த ஒருங்கிணைப்பு நல்லா இருக்குன்னு மக்கள் உணர்கிறாங்க. இப்போ இதே இடத்துல நீங்கள் பார்த்தீங்க, அவர் அந்த ஒரு பெரியவர் இருந்து சொன்னார், இந்த இடத்துல சொன்ன உடனே நீங்கள் கால் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிங்க. நாங்கள் என்னோடய ஃபோன் நம்பரே இன்றைக்கி வந்து இந்த மண்டலத்தில் பாதி பேருக்கு கையில் கொடுத்தாச்சு. அவங்க கால் பண்ணுறாங்க, கால் சென்டரில் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க சொன்னது 24 நேரத்தில் நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னு இப்போ உங்கள் முன்னால் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து மக்கள் குறைகளை உடனே கேட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இவ்வளவு அங்கங்கள் செயல்படும் பொழுது 1-2 இடங்களில் குறைகள் இருக்க தான் செய்யும். அந்த குறைகளை மக்கள் சொல்கிறப்ப உடனே கரெக்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் இப்போ உருவாக்கி வச்சுருக்கிறோம். நல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து காழ்ப்புணர்ச்சியால் சொல்லப்பட்ட இது மாதிரிப்பட்டது. இப்போ அவங்க திமுக நிர்வாகிகள் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் வந்து வீட்டில் இருங்க, விலகி இருங்க அப்படின்னு அறிவுரை கூறியிருக்காரு. எத்தனை நாள் கழித்து இன்றைக்கி வந்து 88வது நாள் நினைக்கிறேன் லாக்டவுன் ஆகி, எவ்வளவு பெரிய விலை கொடுத்து இன்றைக்கி வந்து இந்த கண்ட்ரோல் தமிழக அரசாங்கம் பெற்றிருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும். 88 நாள் ஆனாலும் இப்போவது அந்த சரியான அறிவுரையை சொன்ன எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னும் வந்து
அரசாங்கம் கூட சேர்ந்து இயங்காம விலகி நிற்கிறதுன்றது அவ தமிழக மக்களுக்கு செய்யற நல்ல விஷயம் கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் இப்போவாவது இப்பவும் கூட எதிர்கட்சிகளை கூட்டி பேசலாம் சொல்லிட்டு இருக்காரு. எந்த விதத்தில் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாலும் அதை ஏற்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், அதை அக்னாலேஜ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் அவங்க திட்டத்திலே கூட நலத்திட்டங்கள் நடத்தில் கொடுத்துருக்கீங்கன்னா அது எல்லாமே எங்களுக்கு தெரியும், எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்க என்னது உட்பட அரசாங்கத்துக்கு தெரியும். அதை அந்தந்த இடங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஏன்னா அரசு அதிகாரில் வச்சு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அரசு அதிகாரில் வச்சு கொடுத்த இடத்துலலாம் அது வந்து ரெக்கார்டாகும். அந்த எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு அந்த ரெக்கக்னிஷன் இல்லாமல் போகாதுன்றதை மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் நாங்கள் கவுண்டர் பண்ண முடியும். ஆனால் இந்த நேரத்தில் அரசியல் செய்வதற்கான நேரம் இது இல்லை, மக்கள் பணியாற்றும் நேரம். அதனால் அதில் எங்கள் பணியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். ரெண்டு பிரிவாக இருக்குங்க இங்கே, ஆர்கே நகர் பெரம்பூர் ரெண்டு பிரிவாக இருக்குது. ரெண்டையும் சேர்த்தம்னா எவ்வளோ வரும்? 57 + 42 மொத்தம் 22 79 79 நீங்கள் கண்டுபிடிச்சது 18 அங்கே 53 77 - 53 கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து அவங்க பதட்டத்தில் எழுதி கொடுத்தது தான். இதில் யாரும் ஓடி போகலை, அந்த வீதிகள் யாருக்கும் தேவையில்லை. தெளிவாக என்ன நடந்திருக்கு, அவங்க எழுதி கொடுக்குறப்ப சில இடங்களில் ஃபோன் நம்பரில் ஒரு நம்பர் எழுதாமல் இருக்குது, அதை ரெக்கார்ட் பண்ணவங்க பிரச்சனையா கொடுத்தவங்களோட பதட்டமானு தெரியல. ஆனால் அவர்கள் அநேகமாக 1/3 இப்போ அடையாளப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அவங்க அதே வீடுகளில் தான் இருக்காங்க. அந்த வீடுகள் நம்பர் சரியாக தவறாக கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் இப்போ கரெக்ட் பண்ணி போலீஸ் முழு மூச்சோடு அதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் வந்து வேணும்னே வீடியோ சுற்றிட்டு இருக்க மாதிரிலாம் தெரியல. அதையும் வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். ரெசிடென்ட் வெல்ஃபேர் சங்கங்களோட இப்போ இணைந்து இதில் பணியாற்றுறோம். இங்கே இருக்கிற பல அமைப்புகள், மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்டலத்தில் இருக்கிற சமூக சேவை அமைப்புகள் பலவும் நாங்கள் கையில் எடுத்து அவங்க மூலமாகவும் இந்த தேடுதல் பணி நடந்துகிட்ருக்கு. இது தேடுதல்ன்றதை விட அடையாளப்படுத்துதல், அதான் கரெக்டான வார்த்தை. ஏன்னா இது வந்து ஏதோ அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க அவங்க தேடுறோன் மாதிரி கிடையாது. தயவுசெய்து அந்த மாதிரி ஊடகங்களை கொண்டு போயிடாதீங்க. அவர்கள் அடையாளப்படுத்தும் பணி, அவங்க கொடுத்த டேட்டாவுக்கும் எதுக்கு மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்க்குறது. 3/2 பேர் இப்போ வந்து அடையாளப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அவங்க வீட்டில் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கிறாங்க. ஓகே, இவங்களும் பாசிட்டிவாகி குணமடைந்து திரும்பி போனவங்க தான் இதில் அதிகம். தயவுசெய்து வந்து பாசிட்டிவாக இருந்து அவங்க காணாமல் போயிட்டாங்க இல்லை அவங்கள அக்கௌண்ட்டில் எடுக்காமல் விட்டாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அவர்கள் இன்னும் 1-2 நாட்களில் அடையாளப்படுத்தப்படுவாங்க. இருங்க, தாம்பரம் சார், நல்ல கேள்விங்க. இப்போ நேற்று ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் திருமங்கலத்திலேருந்து ஒரு சித்த மருத்துவ பாக்கெட் எடுத்து வந்து அதுக்கு அப்ரூவல் வாங்கி அவர் பார்த்துட்டு இருக்க மண்டலம் அயனாவரம் பகுதியில் திருவிக்கான மண்டலத்தில் அயனாவரம் உள்ளடங்கி அந்த இடத்துல வந்து வீடு வீடாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு. நாங்களும் அதே ஃபார்முலா எடுத்து இங்கே அதை பண்ணலான்னு இருக்கோம். அது நல்ல விஷயம், அவர் அண்ணன் ஆரம்பித்து வச்சுருக்கிறாரு, அதை இங்கேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். மருத்துவர் சிவராமன் அவர்கள் பரிந்துரையின் பேரில் அவர் அரசாங்கத்தால் டாஸ்க் ஃபோர்ஸில் இருக்கிற ஒரு சித்த மருத்துவர், அரசாங்கம் போட்ட அந்த மெடிக்கல் டாஸ்க் ஃபோர்ஸில் சித்தாலேருந்து அவர் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதனால் அவர்கிட்ட கேட்டுட்டு இங்கேயே வந்து தண்டையார்பேட்டையிலே நிறையா சித்த மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்தி இங்கேயே வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். முதல்ல 1000 கொடுக்கறதுக்கு நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவம் இந்த பீரியடில் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. டாக்டர் வீரபாபு அவர்கள் அண்ணா நகரில் செட் பண்ணியிருக்கிறதுல 35 பேர் இருந்ததில் 33 பேர் குணமாகி வந்துட்டாங்க. இன்னும் 2 பேர் குணமாகிட்டு இருக்கிறாங்க, அடுத்த பேட்ச் அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அரசாங்கம் இந்த இடத்துல ஒரு லார்ஜர் ஸ்கேல் 224 பெட் கெப்பாசிட்டி இங்கே உருவாக்கியிருக்கோம். நாளைக்கு அதை திறந்து வைக்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக மாண்புமிகு முதல்வர் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் இயற்கை இந்த தமிழ் மருத்துவங்கள் இதெல்லாத்தையும் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவர் முதல்வர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார். அதுக்கு தக்க நாங்கள்